கொழும்பு, கம்பஹா, கள்ளத்துறை ஆகிய மாவட்டங்களின் 13 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் நயினாதீவு ரஜமகா விகாரையில் இடம்பெறவிருந்த அரச வெசாக் நிகழ்வை தற்காலிகமாக ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குருநகலை மாவட்டத்தின் குள்ளியாப்பேட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 82 கிராமத்தியோத்தர் பிரிவுகளில் 63 கிராமத்தியோத்தர் பிரிவுகள் இன்று முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்தார். அதேபோல் குள்ளியாப்பேட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 19 கிராமத்தியோத்தர் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதற்கு மேலதிகமாக அம்பாறை மாவட்டத்தின் உகன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமாரிகம கிராமத்தியோத்தர் பிரிவும் இன்று முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்தார். இந்த நிலையில் கம்பகா மாவட்டத்தின் வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெரவல் இதேவேளை வெளிநாட்டிலிருந்து ஊழியர்களையும் சுற்றுலா பயணிகளையும் நாட்டுக்கு அழைக்கும் விமான பயணத்துக்கான பரிந்துரை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஒரு விமான பயணத்தின் போது 75 பேர் பயணிக்கலாம் என பரிந்துரை செய்யப்பட்டிருந்த நிலையில் இதற்கு ஏற்ப சரியான முறையில் இயங்க தவறியமையினால் புதிய திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 75 பயணிகளில் 50 பேருக்கு அறவீடுகள் இன்றி தனிமைப்படுத்தல் வசதி செய்து கொடுக்கப்படும். வெளிநாடுகளில் தொழில் புரிந்துவிட்டு நாட்டுக்கு வருபவருக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் பணம் செலுத்தி தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானத்தின் ஆசனம் 200 இருக்குமானால் அவற்றில் 75 பேர் தனிமைப்படுத்தல் முறைக்கமைய நாட்டுக்கு வர வேண்டும். இல்லையில் 125 பேர் பயணித்து அவர்கள் சுற்றுலா பயணிகளாக இருந்தால் அவர்கள் ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் நயினாதீவு ரஜமகா விகாரையில் இடம்பெறவிருந்த அரச வெசாக் நிகழ்வை தற்காலிகமாக ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அரச வெசாக் நிகழ்வை வேறு இடத்தில் நடத்துவதற்கு எதிர்காலத்தில் திட்டமிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி நகரில் முகக்கவசம் அணியாத மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத நபர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் இன்று மேற்கொண்டனர். வவுனியாவில் முகக்கவசம் அணியாது வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றியவர்களுக்கு எதிராக சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியா நகரப்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் சோதனை நடத்திய சுகாதார பரிசோதகர்கள் அங்கு கடமையில் ஈடுபட்ட உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுகின்றார்களா என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது PCR பரிசோதனை மேற்கொள்ளாது வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றியோர், முகக்கவசம் அணியாது கடமையாற்றியவர்கள், சீராக முகக்கவசம் அணியாதவர்கள் உள்ளிட்டோருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டன. அதிகரித்து வரும் கோவிட் தாக்கம் குறித்து சுகாதார பரிசோதகர்களால் விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட்டன. முகக்கவசம் அணியாது வர்த்தக நிலையங்களில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 18 வர்த்தகர்கள் நேற்றிரவு மட்டக்களப்பு காத்தாங்குடி நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி துமிந்த நயனசிறி தெரிவித்தார். நேற்றிரவு 8 மணி அளவில் குருக்கள் மடம் ராணுவத்தினருடன் இணைந்து காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்ட சுற்றுவளைப்பின் போதே முகக்கவசம் அணியாது மற்றும் முகக்கவசங்களை சரியான முறையில் அணியாது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்ட 18 வர்த்தகர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். ශ්‍රීලංකා පොලිසිය විසින් නිරෝධායනයට අදාළව සිදු කරනු ලබන මෙහෙයුම් අඛණ්ඩව ක්‍රියාත්මක කරනු ලබන තනිමේපඩත විධිමුරේකලේ පින්පත්‍රාද කුටසාටිල් මේලම් 617 පෙර් පොලිසාරිනල් කයිද සේපටුලන ඉදි ඔක්තෝබර් 2022 මුදල් ඔරේ නාලිල් මේට්කොල්ලපට තනිමේපඩත සටමීරල්කල් දොරබන කයිදකලේ ආධික එන්නිකේයිල් ඉරපදාග අමේකරද කයිද සේපටවර්කලේ 342 පෙර් බරේ කොළඹ පහදීලරද කයිද සේපටුලදාක පොලිස් මහාධිපර පොලිස් උඩක පේචාල රජිත් රෝහණ තෙරවිතා සුඛාදාර නිර්මුරේකලේ මීරේ කුටසාටිල් මොතමක 6531 பேர் கடந்த அக்டோபர் மாதம் 30 தேதி முதல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.